பலருக்கும் இருக்கும் ஒரு முக்கிய கேள்வி, கொரோனாவின் இரண்டாம் அலை வந்துதான் ஆகணுமா என்பதே. உலகம் இன்று உச்சரித்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் COVID-19 இரண்டாம் அலை, செகண்ட் வேவ் ஆஃப் பேண்டமிக். பலருக்கும் இருக்கும் ஒரு முக்கிய கேள்வி, இரண்டாம் அலை வந்துதான் ஆகணுமா என்பதே. அதென்ன சட்டமா என கேட்பவர்களுக்கு ஓர் உண்மையை சொல்கிறோம். இது ஒரு பெருந்தொற்று. பெருந்தொற்றுகள் என்பவை கண்டம் விட்டு கண்டம் பரவக்கூடிய வல்லமை பொருந்தியவை. அந்த வகையில் உலகில் கண்டங்கள் அனைத்தையுமே எட்டி பார்த்துவிட்ட பெருந்தொற்று தான் இந்த கொரோனா. கொரோனா என்பது புதிய வைரஸ். இதற்கு முன் இப்படி ஒரு வைரஸே இருந்ததில்லை என்பதும் பொய். ஹியூமன் கொரோனா வைரஸ் ஹியூகோ எனும் சாதாரண கொரோனா வைரஸ் பல யுகங்களாகவே நம் மனித உடலில் சளி இருமல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண வைரஸாக இருந்தது அறியப்பட்டிருக்கிறது. இம்முறை சீனாவில் பரவிய SARS-CoV-2 எனும் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2 என்பது தம்முடைய வைரஸ் ஸ்பைக் புரோட்டீன் மற்றும் உள்ளே இருக்கும் வைரஸ் மரபணுவை மிக அதீத தொற்று தரக்கூடியதாக உருமாற்றம் செய்து வந்திருப்பதே உண்மை. அதனால்தான் இன்றளவும் கூட இதன் பரவலும் நோய் தாக்கமும் குறைந்தபாடில்லை. கடந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி 10 நாட்களிலிருந்து நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கேரளா மற்றும் டெல்லியில் கிட்டத்தட்ட இரண்டாம் அலை உருவாகிவிட்டது என்றே சொல்லலாம். ஐரோப்பாவிலும் இதே நிலைதான். இதன் காரணமாக அந்த அரசு இங்கிலாந்தில் ஊரடங்கு அறிவித்திருப்பதை நாம் அறிவோம். கடந்த ஜனவரியில்தான் நம் நாட்டின் முதல் தொற்றாளர் கேரளாவில் கண்டறியப்பட்டார். அது இம்போர்ட்டட் கேஸ், அதாவது வெளிநாட்டிலிருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொற்றாக இருந்தது. அடுத்தடுத்த ஆங்காங்கே விமானம் மற்றும் போக்குவரத்து காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட வைரஸ் தொற்றுகள் ஒவ்வொரு மாநிலமாக பிரிகின. எந்த பாகுபாடுமின்றி இந்த தொற்றானது பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுடைய நோய் தாக்கத்துக்கு ஏற்றாற் போல சுழண்டு அடித்தது. சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், பாடகர் SPB, வசந்தகுமார் MP, பல மருத்துவர்கள், காவலர்கள், பொதுமக்கள், கடைசியாக நம் வேளாண் துறை அமைச்சர் வரை அதன் கொடூர அசுர தாக்கத்தை கண்டு உறைந்து போயிருக்கிறோம் நாம். உண்மை என்னவெனில், 3 அலைகளுக்கு பிறகு பெரும்பாலான மக்கள் தொற்றை பெற்றுவிடுவர். சிலர் இறப்பர், சிலர் நோய்ப்பிடியில் இருந்து மீள்வர், பலர் நோய் தாக்காமல் காக்கப்படுவர். அதன் பின்னர் இந்த வைரஸ் தொற்று நோய் பரவலுக்கான வலுவை இழந்து நிற்கும். இவை இயற்கையான நோய் நுண்ணியல் உண்மைகள். இதில் பெரும்பாலான தொற்றுக்கள் இரண்டாம் அலைக்கு முன்னரோ இரண்டாம் அலை அடிக்கும் தருவாயிலோ தரமான தடுப்பூசி மூலம் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி நமக்கு ஒரு தரமான தடுப்பூசி கிடைக்கும் சாத்தியம் 2021 மே மாதம் வரை இல்லை என்றே தெரிகிறது. அப்படியே வந்தாலும் நாட்டின் கடைக்கோடி சாமானியனுக்கும் தடுப்பூசி சென்று சேர்வதற்கு எத்தனை மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அதற்குள் இந்த இரண்டாம் அலை நம்மை துவம்சம் செய்துவிட்டு போகவும் வாய்ப்புண்டு என்பதே பல ஆய்வுகளின் கணிப்பு. அதே நேரத்தில் இரண்டாம் அலையின் நோய் பரவலின் வேகம் முதல் அலையை காட்டிலும் மிக வேகமாகவும் தீவிரமாகவும் இருப்பதை காண முடியும். அடுத்த அலையில் வைரஸ் மேற்கூறிய நுண்ணியல் உருமாற்ற காரணங்களால் இதைவிட வித்தியாசப்பட்டு மாற்றத்துடன் உருமாறி வந்துவிட்டால் தற்போது இருக்கும் அறிகுறிகளற்ற நோயாளிகள் விகிதம் 85%-லிருந்து கணிசமாக குறையலாம். தற்போது இருக்கும் இறப்பு சதவிகிதம் 7%-லிருந்து மிக அதிகமாக உயரலாம். இதன் காரணமாக பல நோய் தொற்றாளர்களும் நோய் வந்து மீளாத நோய் நீட்சி எனும் போஸ்ட் COVID-19 லாங் காலர்ஸ்களும் ஃபேட்டல் டெத் ரேட் எனப்படும் COVID-19 இறப்புகளும் அதிகரிக்கலாம். முதல் அலை எப்படி கேரளத்தில் தொடங்கியதோ அதே போன்ற இரண்டாம் அலைக்கான தொடக்கமும் கேரளாவிலேயே ஆரம்பித்திருப்பது நிச்சயமாக நமக்கான ஒரு சமிச்சைதான். மிக முக்கியமாக வயது முதிர்ந்தோர், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், சர்க்கரை நோயாளிகள், ஆஸ்மா, கேன்சர், இதயம், சிறுநீரக நோயாளிகள் தங்களை ரிவர்ஸ் குவாரண்டைன் எனப்படும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்ள முன்வாருங்கள். மேலும் தடுப்பூசி வரும் வரை, வந்தாலும் தடுப்பூசி நமக்கெல்லாம் கிடைத்திடும் வரை முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது, அடிக்கடி கை கழுவுதல் எனும் முத்தடுப்பு நடவடிக்கைகளை முழுமையாக பேணிடுவோம். விழாக்களும் பண்டிகைகளும் ஒன்று கூடுதலும் காலங்காலமாக நடப்பவையே. அவை அடுத்த வருடமும் வரும். ஆனால் கொரோனாவை இவ்வருடத்துடன் நிறுத்த தவறினால் அது மீட்க முடியாத பேரிழப்பாக மாறலாம். இரண்டாம் அலை பற்றிய சிந்தனையை எப்போதும் நினைவில் கொண்டு எச்சரிக்கையாய் இருந்திடுவோம் என்கிறது மருத்துவர்கள் குழு.